வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா கிராவிட்டி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு புதுசாக தமிழ் டப்பிங்கில் பண்ணியிருக்க த டவர் ஆஃப் சைலன்ஸ் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். த டவர் ஆஃப் சைலன்ஸ் 2019 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ட்ராமா. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 2.6 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு மாயாஜால நிறைஞ்ச ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் பார்த்தோன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு மந்திரவாதி, அதாவது சூனியக்காரி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய மாயாஜாலெலாம் தெரியும். இவங்கள பார்த்தோன்னா ஒரு நாள் வில்லன் வந்து தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ இந்த சூனியக்காரியை மீட்கறக்காக வேண்டி ஒரு குழுவாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு ஃபார்ம் ஆகிறாங்க. இப்போது இந்த சூனியக்காரியை டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுருக்கான் அந்த வில்லன். இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் இடம் ரொம்பவே ஒரு ஆபத்தான இடம். இந்த இடத்துல போய் இந்த ஹீரோவும் அவங்களோட குழுவும் பார்த்தோன்னா எப்படி இந்த சூனியக்காரை போய் மீட்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, அந்த வில்லன் கிட்டேருந்து அந்த இடத்துலேருந்து எப்படி அந்த சூனியக்காரியை மீட்க போகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட மிச்ச ஸ்டோரி. இப்போது இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த படத்தோட நெகட்டிவ் போயிடலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த படமே மொத்தமாக ஒரு நெகட்டிவ் படம் தான். இந்த படம் சுத்தமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை. இந்த படத்தோட சண்டை காட்சிகள் எதுவுமே பார்த்தோன்னா நல்லாவே இல்லை. ஏதோ குழந்தைங்களாம் வந்து சண்டை போடுற மாதிரி தான் இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக சண்டை போடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாத மூவி, நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணாது. அதனால் இந்த படத்தை பார்க்கறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக தமிழ் டப்பிங் பண்ணுற ஒவ்வொரு படத்தோட அப்டேட்டும் உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.